இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல வழியான குக் அப் அ ஸ்ட்ரோம் அப்படிங்கற ஒரு சைனீஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சமையல் அப்படிங்கறதே ஒரு அற்புதமான கலை இல்லையா அதுல இங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு மிக பெரிய போட்டி நடக்குது அதுவும் எப்படி ஒருத்தன் மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி சமைக்கிறவன் ஒருத்தன் பாரம்பரிய முறையை பயன்படுத்தி குக் பண்றவன் இப்படி இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல நடக்கிற அந்த போட்டியில யார் வின் பண்றா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை இது மட்டுமே கதை கிடையாது இந்த கதையில வலி வேதனை துரோகம் அப்படின்னு இன்னும் பல பல எமோஷன்ஸ் இருக்கு சோ படத்தோட எண்டில யாரா இருந்தாலும் கண்டிப்பா கண் கலங்கிவிங்க படத்தோட கதை பத்தி ஒரு மனநேரம் பேசிட்டு இருக்கணும் நினைக்கிறேன் சீக்கிரமா வீடியோ

இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சைனாவை காட்டுறாங்க அங்க ஸ்பிரிங் அவென்யூ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அந்த ஸ்ட்ரீட்ல எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்க நிறைய டேஸ்டியான ஃபுட்ஸும் கிடைக்கும் ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி இங்க இருக்கிற ஒரே ஒரு கடல மட்டும் சமய கூட்டம் எப்ப பாரு அலமோதிக்கிட்டே இருக்கும் அந்த ஹோட்டலோட பேரு சவன் ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் நேத்து இன்னைக்கு ஆரம்பிக்கலங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே அந்த கடை போயிட்டு இருக்கு இப்ப கூட அந்த கதையை பத்தி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு மீடியால இருந்து சில பேர் வந்திருப்பாங்க இதுல கண்ணாடி போட்டுக்க பாத்தீங்களா இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் பக்கத்துல நிற்கிறது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இப்ப நம்ம ஹீரோயின்

பாத்திரத்துக்கு மாத்திருவானா அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இப்போ அந்த கரில இருந்து வர தண்ணி பிளஸ் இவன் ஊத்தி இருக்கிற ஆயில் எல்லாமே சேர்ந்து நடுவுல நிக்கும் அது மேல இவன் செஞ்ச அந்த நூடுல்ஸ் வச்சு வாசனைக்காக கொஞ்சோண்டு துளசி எடுத்து அந்த மேல வைப்பானா அதுக்கப்புறம் அந்த மொத்தமா மூடிட்டு சைடுல தண்ணியை ஊத்தி விட்டுட்டு அந்த பாத்திரத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்ட இருக்கும் அந்த ஓட்டக்குள்ள வச்சு கை அழுத்துறப்போ உள்ள நீராவி நல்லா போயிட்டு அந்த துளசியோட வாசனை பாத்தீங்கன்னா அந்த கரையில சமையல் இறங்கும் பா பாக்குறப்பையும் கேக்குறப்பயுமே நம்ம எச்சு ஊருக்குல்ல அந்த அளவுக்கு நம்ம பையன் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான் இப்ப புட்டு ரெடியானது அந்த மீடியால உள்ள ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்டு

மிகச்சிறந்த செஃப் அவரோட பேரு மவுண்டன் கோ இப்ப ஹீரோட அப்பா நம்ம ஹீரோ பண்ண நூல்ஸ் அவங்கிட்டே கொடுத்து நீ பண்ண தானே உங்களுக்கு மிச்சமில்லாம சாப்பிடறான்னு சொல்லிட்டு ஹீரோவோட மாஸ்டர் சவனை கூப்பிட்டு ஹீரோட அப்பா அந்த இடத்த விட்டு நான் கிளம்புற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு டே என்னடா சொல்ற உன் பையன் அந்த இடத்துல இருக்கா நீ அப்படி தனியா போயிட்டு என்னத்த சாதிக்க போறேன்னு கேக்குறப்போ நான் போய்தாகணும் என்னோட மகனை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்ப நம்ம ஹீரோ அப்பா நீங்க எங்க போறீங்க நானும் உன் கூடவே வரேன்னு சொல்றப்போ நீ வரக்கூடாதுங்கிற அப்ப நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது நான் உன்னை சுத்தமா வெறுக்கிறேன் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல திரும்ப என்ன பாக்குறதுக்கு வந்தவே வந்துடாதன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனோட அப்பாவ அவனை திட்டி அமைச்சு விட்டுருப்பான் ஹீரோட அப்பாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிருப்பாரு இப்போ அப்படியே சீன கட் பண்ணா நம்ம செகண்ட் ஹீரோ பால காட்டுறாங்க அவன் இப்ப சைனாவுக்கு வந்திருப்பான் போல அங்க இருக்கிற மீன் மார்க்கெட்ல ஒரு பெரிய மீனை வாங்கலாமேன்னு பாக்குறான் ஆனா கடக்கார பெரிய மீன் இல்ல சார் அப்படிங்கிறான் சரி சின்ன மீனா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அந்த மீன்ல சேத்தோட வாசனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த மீனை பாத்துட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான் என்ன மீன் ரெடியா அப்படின்னு கேட்டதுமே ஒரு பெரிய மீனை எடுத்து அந்த கடக்காரன் வெளியில வைக்கிறான் இதை பார்த்த பாலுக்கு சம கடுப்பாயிடுது ஏன் யோ நான் கேட்டப்ப முன்னாடி பெரிய மீன் இல்லன்னு சொன்னேன் இப்ப அப்படியே அந்த மீன் வந்தது அப்படின்னு கேட்டா இல்ல அவரு ரெகுலரா

முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடை ஓபன் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு வெறும் காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இந்த சவன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கப்படல நல்ல சுவையான சாப்பாடு ரொம்ப கம்மி விலை கிடைக்கணும் சாதாரண மக்கள் கூட அதை ஈஸியா வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சவன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சோம் சோ நம்மள விட அவங்க எவ்வளவு சூப்பரா சமைச்சாலும் சரி நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சாலும் சரி நமக்குன்னு இருக்கிற கஸ்டமர்ஸ் நமக்காக எப்போ இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின சமாதானப்படுத்துறான் இப்ப நாள் போக போக பாத்தீங்கன்னா நம்ம பாலோட ஹோட்டல்ல நிறைய பேர் சாப்பிடுறதுக்காக வருவாங்க அப்படி வரப்போ முக்காவாசி பேர் பணக்காரன தானே இருக்கானுங்க சோ அதனால கார அங்க இங்க மாதிரி பாட்டிட்டு போறதுனால அந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது தடுப்பான நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு யாயோ சாப்பிட வர தெரியுதுல காரை அங்கிட்டு இங்கிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு போனா மத்தவன் எப்படியா வண்டி எடுத்துட்டு போவான் இந்த இடமே டிராபிக் ஜாம்மா இருக்குதுன்னு சொல்றாங்க அப்ப நம்ம பாலோட கேர்ள் வந்து ப்ளீஸ் சார் கோப்படாதீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட காரை எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறா நம்ம ஹீரோயினும் ஹீரோட ஃப்ரெண்ட் சமாதானப்படுத்தி உள்ள கூட்டு போறா இப்ப நம்ம ஹீரோக்கும் அந்த பாலுக்கும் ஒரு பெரிய போட்டி நடக்க போகுதுன்னு சொன்ன இல்லையா இவங்கள மாதிரியே நிறைய ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிறவங்க அந்த போட்டியில கலந்துப்பாங்க ஆனா ஓட்ட எடுத்து பார்த்ததுல நம்ம ஹீரோட ரெஸ்டாரண்ட்டும் தெல்லா ரெஸ்டாரண்ட்டும் தான் நேருக்கு நேரம் மோதிக்க போகுது இந்த விஷயத்த

இன்னும் சூடதா இருக்கு சொல்ல போனா இன்னும் அந்த மீட் எரிஞ்சுகிட்டு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பாலோட டேன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா அதே மாதிரி மீட்டை தண்ணி எடுக்கிறான் இவன் கிட்ட ஒரு சின்ன கேஸ் கேன் இருக்கும் இவன் தான் டெக்னாலஜி வச்சு சமைக்கிறவனாச்சு அதனால ரொம்ப ஈஸியாவே அந்த மீட்டை ஹீட் பண்றான் சில வினாடிலே பாத்தீங்கன்னா அந்த கறி மொத்தமா வெந்து போயிடுது அதுக்கப்புறம் இவன் பண்ண அந்த டிஷ் மேல ஒரு மூடியை போட்டு மூடுறான் ஒரு சின்ன ஓட்ட வழியா அந்த மூடிக்குள்ள புகை அனுப்பி அதுக்கு இன்னொரு புது பிளேவரை கொடுக்குறான் இப்ப அதை நம்ம ஹீரோக்கு முன்னாடி நீட்டுறப்போ அத நம்ம ஹீரோ சாப்பிட்டு கூட பாக்கல நுகர்த்து மட்டும் தான் பாக்குறான் அப்பவே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது இது சரியான டெம்பரேச்சர்லயே இருக்கு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறான் இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோ பண்ண டிஷ் நம்ம பால் சாப்பிட்டு பாக்குறான் அப்பா அவனோட ஃபேஸ பாருங்களேன் நம்ம ஹீரோவோ ஒரு சமையான டிஷ் தான் பண்ணிருக்கான் அப்படிங்கறத அவனோட ஃபேஸ் ரியாக்சனை வச்சு தெரிஞ் இப்ப அப்படியே அங்க சீன கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது இவனோட மாஸ்டர் தான் கால் பண்றாரு உடனே கேம் சென்டருக்கு வா அவசரம் சொல்ல நம்ம ஹீரோ அடிச்சு புடிச்சிட்டு போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோட அப்பா இருப்பாரு பார்த்தது உனக்கு செம கடுப்பாயிடுது அப்ப நம்ம ஹீரோட மாஸ்டரும் அப்பா திரும்ப வந்துட்டாரான்னு சொல்றப்போ யாரப்பா அப்பா இவரா இவரு தான் சொன்னாரு நான் அவரோட புள்ளையே இல்ல அப்படின்னு அப்புறம் எப்படி அவர் எனக்கு அப்பா ஆக முடியும் என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட அப்பா அப்படினா அது நீங்க மட்டும் தான் சொல்றப்போ நம்ம ஹீரோட அப்பாவும் பேச வராரு ஆனா ஹீரோ பேச விட மாட்டான் நீங்க தான் இன்டர்வியூல தெளிவா சொல்லிட்டீங்கல்ல உங்களோட புள்ள இல்ல அப்படின்னு அப்புறம் எதுக்காக என்கிட்ட பேச வரீங்கன்னு கேக்குறப்போ அவர்

அப்படி முடிவு எடுத்து சொன்னதுல நம்ம ஹீரோ அல்டிமேட்டா சமைச்சிருக்கிறான் அதை சொல்லி நம்ம ஹீரோ பாராட்டுறாங்க ஆனா இருந்தாலும் பால் பண்ண டிஷ் ரொம்ப யூனிக்கா வருச்சு அது எல்லாத்தையும் தாண்டி அவ சூப்பரா பிரசன்டேஷன் பண்ண ஒரு சாப்பாட பண்றது பிரச்சனை இல்ல ஆனா பிரசன்டேஷன் தான் முக்கியமான விஷயம் சொல்லி இந்த போட்டியோட வின்னர் பால் தான் அப்படின்னு அறிவிச்சிடறாங்க நம்ம ஹீரோ தோத்துட்டான் இந்த விஷயத்தை டிவி வழியா நம்ம ஹீரோட அப்பாவும் பாக்குறாரு அப்படியே நம்ம ஹீரோ சின்ன வயசுல நடந்த விஷயத்த ஞாபகப்படுத்தி பாக்குறான் அவனுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் ஹீரோட அப்பா வேணா விட்டு போனதுக்கு அப்புறமா நல்லா ஷோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு நம்ம ஹீரோ அந்த மலையிலேயே நின்னுட்டு இருக்கான் அப்ப ஹீரோட மாஸ்டரும்

பேசிட்டு இருக்கான் என்னன்னா அடுத்து நடக்க போற இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நீ கலந்துக்க கூடாது உனக்கு பதிலாக உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கலந்துகிட்டோங்கிறா இதை கேட்டப்பாலும் யோ பைத்தியமாயா நீங்க அவ இன்னும் சேஃப் அப்படிங்கிற அந்த இடத்துக்கே போய் சேரல அதுக்குள்ள இவ்வளவு பெரிய காம்படிஷனா அவளால எப்படி சமாளிக்க முடியும்னு கேக்குறப்போ அதெல்லாம் என்னால நல்லா முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம பாலோட கேர்ள் ஃபிரெண்ட் வரா ரெண்டு சூப் வைக்கிறா இந்த ரெண்டு சூப்ல எதுல உப்பு அதிகம் எதுல உப்பு இல்ல அப்படிங்கறத நீ கரெக்டா கண்டுபிடி பாப்போம் இது ரொம்ப சாதாரணமான விஷயம்தானே தானே பால் ஈஸியா பண்ணிருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா நம்ம பாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அவனால சில பிளேவர் டேஸ்ட் பண்ண முடியாது அதாவது உப்போட டேஸ்ட் இதுதான் அப்படிங்கறது அவனுக்கு இப்ப வரைக்குமே தெரியாது அதனால தான் அவன் பண்ற அந்த ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு புக்கை போட்டு அதுல அவன் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தான் அந்த புக்கை இவ கிட்ட கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு நாளா கேர்ள் ஃபிரெண்டு கேர்ள் ஃபிரெண்டு சொல்லிட்டு இந்த பைய பின்னாடியே சுத்தி இருக்கா அது மட்டும் கிடையாது ஆப்போசிட்ல ஒரு நாரப்பாய் உட்காந்துருக்கா பாத்தீங்களா அந்த நாரப்பாயோட கேர்ள் ஃபிரெண்டு தான் இந்த மாயோ நம்ம பாலுக்கே எப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணிட்டாங்க பாத்தீங்களா இப்ப அந்த மாயோ பொண்ணும் ஏண்டா இவ்வளவு நாளா அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தனே எதுக்கு ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கவா இல்ல காட் ஆஃப் குக்கரி தான் என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அது இந்த டைம் நான் நல்ல விடுறதா இல்ல முதல்ல அந்த ஹோட்டலை விட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்லி நம்ம பாலும் பாத்தீங்கன்னா அழுதுக்கிட்டே அந்த ஹோட்டலை விட்டு கிளம்புறான் இப்போ நைட் நம்ம பால் பாத்தீங்கன்னா சோகத்துல நம்ம ஹீரோவோட அப்பா போட்டோ முன்னாடி அதாங்க நம்ம கார்ட் ஆஃப் கொக்கரி முன்னாடி செம்மையா சரக்கடிச்சிட்டு இருப்பான் அப்ப நம்ம ஹீரோ எதர்ச்சி அந்த இடத்துக்கு வர இவன் என்ன அந்த நேரத்துல சரக்கடிச்சிட்டு இருக்கான் என்னன்னு கேப்போம்னு சொல்லிட்டு கிட்ட போறான் பேச்சு கொடுக்குறான் ஏண்டா போட்டில நீ தானே வின் பண்ண நான் எப்படி பார்த்தா நான் தான் ரொம்ப சோகமா இருக்கணும் நீ சந்தோஷமா இருக்கணும் இப்போ நீ எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கற அப்படின்னு கேட்டா என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் கார்ட் ஆஃப் கொக்கரி ஆகணும் அப்படிங்கிறது தான் அவர்தான் என்னோட ரோல் மாடல் என்னோட அப்பாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படினா நான் கார்ட் ஆஃப் கொக்கரி ஆகணும் அப்படினு சொல்றான் ஆனா எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா அவரை நான் எப்படி எதிர்க்கிறது அவர் என்னோட ரோல் மாடல் ஆச்சு அப்படின்னு சொல்றப்போ யாரு இவனையா ரோல் மாடல் அப்படின்னு சொல்ற நீ இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்க இந்த பயதான் என்னோட அப்ப நான் சின்ன வயசா இருக்கப்பவே என்ன தன்னந்தனியா தவிக்க விட்டு போனவன் இருபது வருஷமாச்சு இன்னும் என்ன தேடி வரவே இல்லை இவனை நீ ஏதோ பெரிய சமையலுக்கே கடவுள் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அவ ஒரு கேவலமான சுயநலவாதி அப்படின்னு ஹீரோ அவனோட அப்பாவை பத்தி சொல்ல சொல்ல நம்ம பாலிக்கை பத்தினா ஹீரோட அப்பா மேல சம காண்டாயிடுது அப்பா எப்படிப்பட்டவனான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி கிளாஸ் அவுட் ஆடிக்கிறானுங்க இப்ப அப்படியே நம்ம காமிச்சா அங்க நிறைய காரணிக்கிது உள்ள

இனிமே நீயும் எங்களோட குடும்பத்துல ஒருத்தன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குமே என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதை மாறி மாறி இவங்களுக்குள்ளேயே சொல்லி கொடுத்துக்கிறாங்க அடுத்து நம்ம ஹீரோட மாஸ்டரும் பாலுக்கு எப்படி ஒரு இன்கிரீடியன்ட்ட டேஸ்ட் பண்ணனும் அப்படிங்கிற நுணுக்கமான வித்தைகளையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இப்ப நினைச்ச மாதிரியே அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் வந்துருச்சு இதுல மொத்தமா அஞ்சு டீம் கலந்துக்குது அதுல பெருமையான விஷயம் என்னன்னா அந்த அஞ்சு டீம்ல நம்ம இந்தியாவும் கலந்துகிட்டு இருக்கு பழக்கம் போல போட்டியோட ரூல் என்னன்னா என்ன வேணா சமைச்சுக்கலாம் ஆனா ஒரு மணி நேரம் மட்டும் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள உங்களோட டிஷை நீங்க செஞ்சு முடிக்கணும்னு சொல்ல அந்த போட்டி ஸ்டார்ட் ஆகுது

அடுத்து இவங்க அந்த காட் ஆஃப் குக்கரே அதாவது ஹீரோட அப்பா கூட போட்டிக்கு போனோம் இப்ப அந்த போட்டியில நீயே கலந்துக்கோ பால் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் ஆனா பாலுக்கு பாத்தீங்கன்னா அதுல விருப்பம் இல்ல ஏன்னா டேஸ்டே பாக்க தெரியாம இவ்வளவு தூரம் இத்தனை போட்டிகளை கலந்து வந்ததே நம்ம பாலோட ஒரு பெரிய சாதனை இல்லையா இத நினைச்சே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீ தான் உன் அப்பா கிட்ட ரொம்ப நாளாவே நீ ஒரு மிக மிகச்சிறந்த குக் அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சோ நான் அந்த போட்டியில கலந்துக்கல நீதான் அந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு பால் சொல்றான் நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான் இப்ப நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் ஹீரோவுக்கும் அந்த மிக பெரிய காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல் ஓவர் த வேர்ல்ட் இந்த உலகத்துல

மறுபடியும் ஒரு டிஷ் பண்ண ஆரம்பிக்கறாரு இப்ப நம்ம ஹீரோ முகத்தை இப்ப ஒரு பண்ண ஆரம்பிக்கிறான் இப்படியே போட்டி பரபரப்பா போயிட்டு இருக்க டைமிங் முடியுது ஹீரோவோட அப்பா ஏதோ சமைச்சு வச்சிருக்காரு இந்த கிஃப்ட் ஷாப் குள்ள அப்படின்னா வித்தியாச வித்தியாசமான சிலைகள் வித்தியாசமான ஒரு டிஷ் தெரியுது ஆனா அது என்ன தாங்க தெரியல இப்ப செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட அப்பா அந்த கிட்ட